ஹாய் எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே, வணக்கம். நான் மணிகண்டன். நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹஸ்க்வர்னா எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீடிஷ் மோட்டார் சைக்கிள் பிராண்டான ஹஸ்க்வர்னா வந்துட்டு இ பில்லியன் கான்செப்ட் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து இந்தியாவில் தான் தயாரிக்க போகிறதாகவும் ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். முதல்ல இந்த வண்டியுடைய டிசைன் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியில் வந்து நிறையவே அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி வந்துருச்சுனாலே அதன் கூட இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எல்சிடி கன்சோல் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்சிடி கன்சோல் மூலமாக வந்து நம்ம ரியல் டைம் டேட்டாஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து போயிட்டுருக்கோம், எவ்வளோ ரேஞ்சு வந்து போயிட்டுருக்கும், எவ்வளோ பேட்டரி லெவல் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டே டு டே ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு நம்மளால் இந்த எல்சிடி கன்சோல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து பேட்டரியை வந்து ஸ்வாப்பிங் பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியுடைய சஸ்பென்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பின்புறம் வந்துட்டு மோனோசாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் டியூட்டிஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா முன்புறமும் பின்புறமும் டிஸ்க் பிரேக் மூலமாக பிரேக்கிங் டியூட்டிஸ் வந்து கட்டுப்படுத்தப்படுது. அடுத்து இந்த வண்டியுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியில் வந்துட்டு சோப்பபிள் பேட்டரி வந்து பேட்டரி பேக் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த பேட்டரி பேக் மூலமாக தான் பவர் செய்யப்படுது. இதில் பயன்படுத்திருக்க மோட்டார் வந்து 8 kW ரன் கொண்ட எலக்ட்ரிக் மோட்டார் மூலமாக இந்த வண்டி வந்து இயக்கப்படுது. ஸோ இந்த வண்டியுடைய அதிகபட்ச ரேஞ்ச் வந்து பற்றி பார்க்கலாம். இந்த ஹஸ்க்வர்னா எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளுடைய இபிலியன் கான்செப்டில் வந்துட்டு அரௌண்ட் 100 kilometers பர் சார்ஜ் வந்து கொடுக்குற மாதிரி இதனுடைய வடிவமைப்பு வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 100 kilometers வரைக்கும் ரேஞ்ச் தர மாதிரி தான் இந்த வண்டியுடைய ரேஞ்சிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. இந்த வண்டி வந்து என்ன தான் 100 kilometers ரேஞ்ச் தந்தாலும் கூட இதை வந்துட்டு முழுக்க முழுக்க நகரங்கள்லேயே பயன்படுத்துறதுக்கு தான் அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து நம்ம இந்த வண்டியை வந்து நகரங்களிலும் பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிட்டி டு இன்னொரு சிட்டிக்கு போகிற அளவுக்கும் நம்ம வந்து இன்டர்சிட்டி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் இந்த வண்டியை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து இந்த வண்டியுடைய சார்ஜிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியோட சார்ஜிங் பற்றி பார்க்கும்பொழுது, ஸோ இந்த வண்டியுடைய ஓனர்ஷிப் மாடல் வந்து லான்ச் பண்ணிவிட்டு அதை விற்பனை செய்யும்போது, இதை வாங்கும்பொழுது நீங்கள் ஒன்லி எலக்ட்ரிக் பைக்கை மட்டும் இந்த மோட்டார் சைக்கிளை மட்டும் வாங்கினா போதும். இதில் இருக்கிற பேட்டரியை வந்துட்டு நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த பேட்டரி வந்துட்டு ஷாப்பிங் சர்வீஸ் மூலமாக இந்த நிறுவனத்துடைய பேட்டரி வெண்டிங் மிஷின் இருக்கும். இந்த சர்வீஸ் மூலமாக வந்துட்டு நாடு முழுவதும் நம்ம வந்து பேட்டரியை வந்துட்டு மாற்றிக்கொள்ளலாம். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய பேட்டரியில் வந்து ஃபுல்லாக சார்ஜ் காலி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பேட்டரி எடுத்துகிட்டு போயிட்டு இவங்களுடைய ஷாப்பிங் ஸ்டேஷனில் போயிட்டு கொடுத்துட்டு அங்கே இருக்கிற இன்னொரு பேட்டரி ஃபுல் சார்ஜான பேட்டரி வந்து நம்ம எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். இது வந்துட்டு இந்த வண்டியை வந்து அப்படியே ரீஃபியூலிங் பண்ணுற மாதிரி தான். ஆனால் இது வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் முறையில் வந்து இந்த ஸ்வாப்பபிள் பேட்டரி வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த வண்டியுடைய லான்ச்சிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியுடைய லான்ச்சிங் வந்துட்டு 2022 வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வண்டியை வந்து இதனுடைய விலையை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லலை. ஸோ அதை சொன்ன பிறகு நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ஹஸ்க்வர்னா இ பில்லியன் கான்செப்ட் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.